அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடாக மேபி இன் கேஸ் நேற்று நம்ம பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த தமிழ்நாடு அருந்ததியஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2009 வந்திருக்கும். நேற்று சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம் நான். பிகாஸ் இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் என்னது நமக்கு, எஸ்சி எஸ்டி பிரிவுக்குள்ள ஒரு உள்ஒதுக்கீடு அப்படிங்கறத கொடுக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கறத நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அதான் ஜட்ஜ்மெண்ட், எசன்ஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட்டே அதுதான், சப் கிளாசிபிகேஷன் கொடுக்கலாம். அது ஆர்டிகல் 15, 16, 341 வைலேட் பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்குள்ள ஒரு சப் கிளாசிபிகேஷன் கொடுக்கலாம். அதை நம்ம எப்போ பண்ணியிருந்தோம்னா 2009 பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு அருந்ததியஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2009, ஓகேவா? ஸோ அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்னென்ன கேஸ்ட் இருக்குன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு டீப்பாக போக தேவையில்ல. தமிழ்நாடு அருந்ததியஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னா 2009 அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா, சென்டர் ரீ இஷ்யூஸ் டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் ஆன் எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது, சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவான ரீஜன். ஸோ வி நோ தட் இல்லையா? அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ரீஜன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், என்ன மாதிரியான ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் இருக்கலாம், என்ன மாதிரியான கல்டிவேஷன் இருக்கணும், எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணி நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டிஸ் வந்து போட்டிருக்காங்க, சரியா? ஸோ அதில் ரெண்டு முக்கியமான கமிட்டிஸ் இருக்குது. அது என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மாதவ் கட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கு, ஓகேங்களா? மாதவ் கட்கள் கமிட்டி. ஸோ இந்த மாதவ் கட்கள் கமிட்டி வந்து 2010 போட்டிருப்பாங்க. 2011 வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. மாதவ் கட்கள் கமிட்டியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஓவரால் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே, ஓகேங்களா, டோட்டல் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனா இல்லை எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாவா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார், ஓகேங்களா? ஸோ மாதவ் கட்கில் அப்படின்னா 2010, இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இவர் என்ன சொல்றாரு, ஓவராலா வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாவே பண்ணுங்க அப்படின்றாரு. நிறைய ஆக்டிவிட்டிஸை பண்ணக்கூடாதுங்கிறாரு வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லா. பெரிய பஞ்சாயத்து ஆகுது, சரிங்களா? எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கல, எந்த இண்டஸ்ட்ரீஸும் ஒத்துக்கல, எந்த ஒரு பிசினஸ் கார்பரேஷனும் ஒத்துக்கல, எந்த ஒரு பீப்புளுமே ஒத்துக்கல. ஏன்னா பீப்புளுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை, சரிங்களா? ஸோ அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் 2013 இது முக்கியமான கமிட்டி, கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு நம்ம படிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ அவரும் ஒன்னாண்டுலாம் நமக்கு தெரியாது, ஆனா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? 2013 கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு போடுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனை ஃபுல்லா அனலைஸ் பண்றாங்க, இங்க குஜராத் டு கேரளா வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸோட டோட்டல் ஏரியாவில் ஒரு 37% வந்து எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவை நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு, ஓகேங்களா? ஸோ இந்த எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவை நான் சொல்லலை, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இதை சொல்லிடலாம், இந்த ரீஜனில் இதை ஸ்டேட் இதாக வச்சுக்கோங்க அப்படின்றத கூட சொல்லலாம் அப்படிங்கிற சொல்றாரு, ஓகேங்களா? ஸோ எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கிறத ஒரு 37% சொல்ல வர்றார், ஓகேங்களா? ஸோ மாதவ் கட்கில் என்ன சொல்றாரு, 100% கொடுத்துடணும். கஸ்தூரி ரங்கன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 37% ஏரியா ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 56,800 something வரும், ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகே, 56,800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இவர் வந்து ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாப்ல, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டு கமிட்டிஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடா, மாதவ் கட்கில் 2010, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி 2013. ஸோ இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடிக்கடி நோட்டிபிகேஷனா வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க, ஓகேவா? டிராஃப்ட் வேர்ஷனா வந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க. அது மாதிரி இது வரைக்கும் 5 times வெளியிட்டு இருக்காங்க, பொதுமக்களுடைய கருத்தை கேட்கறதுக்காக. மறுபடியும் 6வது டைமாவும் வெளியிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல செய்தியா கொடுத்துருக்காங்க. டிஸ்பைட் 6 iterations அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 6 times வெளியிட்டு இருக்காங்க, இன்னமுமே அது சட்டமாக மாறாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு ரீஜன்ல இருக்கு, அந்த ரீஜனை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, இல்ல மாநில அரசாங்கமே அது வேணும் அப்படின்னு சொல்றாங்கனாலும் நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த எதிர்ப்புகள்னால அந்த எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கிறத நம்மளால கரெக்டா டிஃபைன் பண்ணி கரெக்டா
நோட்டிபிகேஷன் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியான்னு இருக்குன்னா அந்த ஏரியாவில் வந்து நமக்கு மைனிங் பண்ணக்கூடாது, சுரங்கங்கள் வந்து அமைக்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சுரங்கங்களையும் அவங்களோட குத்தகை பீரியட் முடிஞ்சவொடனே அதை வந்து காலி பண்ணிடணும். அடுத்ததை பார்த்தோம்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் வைக்கக்கூடாது. புதுசாக எதுவும் பண்ணக்கூடாது. பழசு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம், அப்கிரேட்லாம் பண்ணக்கூடாது. புதுசாக கட்டமைப்புகள், அந்த குடியிருப்புகள்லாம் வரக்கூடாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வேணா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா. ஏன் மருத்துவம் சார்ந்தே பார்த்தோம்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது இருக்கலாம், புதுசாலாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா லோக்கல் பீப்புளும் சரி மாநில அரசாங்கங்களுமே சரி இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்வரவே மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல இது வந்து ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிஸ் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலி நமக்கு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிப்போம். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதுக்கு இவர் மாதவ் கட்கில் கமிட்டி 2010, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து 2013. மாதவ் கட்கில் வந்து ஓவரால் வெஸ்டர்ன் காட்சி சொல்லியிருப்பாரு. கஸ்தூரி ரங்கன் வந்து ஒரு 37% கிட்ட பண்ணா போதும் அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? சோ இது கஸ்தூரி ரங்கன் பார்த்தோம்னா ஃபார்மர் இஸ்ரோ சேர்பர்சனாகவும் நமக்கு இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க, கேரளாவிலிருந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னா இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, கஸ்தூரி ரங்கன் சொன்ன இந்த எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவில் இந்த வயநாடு அந்த பகுதிகள்லாம் வருது அப்படிங்கிறத மீன் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு என்ன முக்கியமான தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா செலக்ட்ஸ் 2 crew members ஃபார் ஆக்சியம் 4 மிஷன் டு ISS. அதாவது போன வருஷம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எங்க போயிருப்பாருன்னா அமெரிக்கா போயிருப்பார். போன இடத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதாவது இந்தியாவோட ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து கூட்டிட்டு போக போறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தோம்னா அதுக்கப்புறமா அந்த டைம்ல இது 2023 நடந்திருக்கும். பிப்ரவரி 2024 இந்தியா வந்து ஒரு 4 பேரை வந்து ககன்யான் மிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப், சுபான்சு சுக்லா, அஜித் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை ககன்யான் மிஷனுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேர்ல இருந்து இப்போ 2 பேரை வந்து எங்க அனுப்ப போறாங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்ப போறாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சியம் 4 மிஷன். ஓகேவா? ஆக்சியம் 4 அப்படிங்கறதுதான் நமக்கு மிஷன் பேர். ஓகேங்களா? ஸோ இந்த மிஷனுக்கா இந்த மிஷன் வந்து என்ன பண்ணா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இந்தியாவோட ஆஸ்ட்ரோநாட்டையும் அமெரிக்கனோட ஆஸ்ட்ரோநாட்ஸையும் கூட்டிட்டு போவோம். ஸோ இதுக்காக ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுபான்சு சுக்லா தான் வந்து பிரைமரியா. ஓகேங்களா? அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ஓகேவா? ஸோ இவர் தான் சுபான்சு சுக்லா, இவர் தான் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ஸோ இவர் தான் வந்து பிரைமரியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா இவரை வந்து வச்சுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இப்போ வந்து அமெரிக்காவில் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க இந்த மிஷனுக்காக. சரிங்களா? ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் ஆஸ்ட்ரோநாட் மிஷன். ஓகேங்களா? ஒரு பிரைவேட் ஆஸ்ட்ரோநாட் மிஷன் டு ஐஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சியம் 4 மிஷன் அது தெரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, மூனுக்கு போகிறாங்க அப்படின்னு மாற்றிக்கிட்டு போட்டிருக்கூடாது. ஸோ பிரதானமாக யார் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சுபான்சு சுக்லா, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். எங்கே ட்ரைனிங் எடுக்க போகிறாங்கன்னா அமெரிக்காவில் போய் ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆர்டிகல்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.